ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கிரிப்டோஜன் தமிழ், நான் உங்கள் யுவா. ஓகே, இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு காயினை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து லிப்ரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு டெலிகிராமில் ஈஸியாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாலும் டெலிகிராமில் எப்பயுமே நீங்கள் ஃபாலோப்பில் இருங்க. கிடைக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உடனே டச் பண்ணி எந்த காயின் இம்பார்ட்டன்ஸ், வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து அந்த காயினை வந்து பை பண்ணுங்கள். லிப்ரா ஃபைனான்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன், LIPERO லிப்ரா. ஸோ இந்த காயின் வந்து நான் எவ்வளோக்கு பை பண்ணியிருந்தேன், எவ்வளோக்கு வந்து சேல் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருந்தேன். அதாவது வந்து 53,000 ரூபாய் சம்திங் வந்து நான் பை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 145,000 ரூபாய் சம்திங் வந்து நான் வந்து சேல் பண்ணேன். பட் இந்த இப்போ சேல் பண்ணலாமா அப்படின்னா கேட்டால் சேல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல ப்ராஜெக்ட் தான், ப்ரைஸ் நல்லா ரெடியூஸ் அதாவது இப்போ ரெடியூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வந்து பம்ப் ஆகிட்டுருக்கு. ஹோல்டு பண்ண பண்ண உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். இது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும், இதோட வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணுறது வந்து ஒரு $100 வந்து நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ அதே போல் மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வெப்சைட்டு, அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு, அது எல்லாமே வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும், டிசைட் பண்ணணும். ஒரு வேளை இதில் லாஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து பெரிய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிரிப்டோ அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு லாஸும் நடக்கலாம், பெரிய ப்ராஃபிட்டும் நடக்கலாம். பட் அது வந்து நம்ம பண்ணுற விதத்தில் இருக்குது. நல்ல ப்ராஜெக்டாக சூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துருங்க. ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 3x போகும்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த காயின் வந்து லிப்ரோ தான். ஸோ அந்த காயின் பார்த்தீங்கன்னா 3x இல்லை 4x மேலே போயிடுச்சு. பட் இதில் நான் சொன்ன விஷயம் என்னன்னா, ப்ரீசேல் வந்து என்னால் கலந்துக்க முடியல அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா ப்ரீசேல நான் கலந்துக்க சொன்ன நபர் வந்து கலந்துக்கிட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய டாலர் வந்து ப்ராஃபிட் பார்த்தாரு. அவர் அதுக்கப்புறம் இந்த காயினை பற்றின ரிசர்ச்லாம் நான் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் ஒரு சில காயின் வந்து இதை சிமிலர் பண்ணி வர மாதிரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேஃப் மூன் பார்த்துருப்போம். சேஃப் மூனோட கான்செப்டை வச்சுக்கிட்டு நிறைய காயின் வந்து வந்துச்சு. பட் ஆனால் அதில் எல்லாமே ப்ராஃபிட் கொடுக்கல. சேஃப் மூன் அதுக்கப்புறம் வந்த 2-3 ப்ராஜெக்ட் மட்டும் ப்ராஃபிட் கொடுத்து மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதே போல தான் ஒரு ட்ரெண்டில் வரக்கூடிய காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு ப்ரீசேல் லெவலில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது லான்ச் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காயினை பற்றி தான். அந்த காயின் பார்த்தீங்கன்னா ஃபினோ ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபைனான்ஸ் காயின் வந்து ப்ரீசேல், அதாவது இப்போ லான்ச் சேல் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய 11ஆம் தேதி வந்து நீங்கள் தாராளமாக சேல் பண்ணலாம். ஸோ நான் வந்து அதை கொஞ்சமாக பை பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு லக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பார்த்து யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ப்ரீசேலில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ரேட்டை விட டபுளில் தான் வந்து சேலுக்கே வரும். பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்ப்போம். பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த காயினை வந்து வாங்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபினோ டிஏஓ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் 2-3 நாளாக வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன், என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த கம்பெனி யார், என்ன கான்செப்டில் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ செக் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8684 மெம்பர்ஸ் இருக்காங்க. 863 பேர் வந்து ஆன்லைனில் இருக்காங்க. ஸோ முந்தானது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000-2000 பேருக்கு மேலே இருந்தாங்க. ப்ரீசேல் ஸ்டார்ட் பண்ணோடனே நிறைய பேர் வாங்குவோம்னு நினச்சேன். நான் எதிர்பார்த்த மாதிரி நிறைய பேர் வாங்கலை, ரொம்ப கம்மியாக தான் வாங்கினாங்க. காரணம் வந்து ஏர்லியராக வருது. ஸோ இதை எதை வந்து கான்செப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, லிப்ரோ ஃபைனான்ஸு ப்ளஸ் இன்னொரு காயின். ஸோ ரெண்டு காயினை மிங்கிள் பண்ணி அவங்க பண்ண சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக புதுசாக சில மாடிஃபை பண்ணி இவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த காயினுமே நான் வந்து லிப்ரோ ஃபைனான்ஸில் என்ன சொல்லியிருந்தேன்னா, லிப்ரோ ஃபைனான்ஸோட காயினை நீங்கள் ஜஸ்ட்டு பை பண்ணுறீங்க, அது அப்படியே ட்ரஸ்ட் ஆர்டரில் வச்சுருக்கீங்க, வச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வரும் அப்படின்ட்டு. ஸோ நான் போட்டிருக்க ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் ஒன்றும் பண்ணல, அந்த காயினை பை பண்ணேன். 61,000 ரூபாய்க்கு பை பண்ணேன். 13% வந்து ஸ்லிப்பேஜ் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு 53,000 ரூபாய் கிடச்சிது. ஸோ அதை வந்து நான் என்னோடய வாலெட்டில் வச்சுருந்தேன். ஒரு 3 நாள் வச்சுருந்தேன், 140,000 ரூபாய் கிடச்சிது. நான் சேல் பண்ணும்போது கிட்டத்தட்ட 18-20,000 ரூபாய் எனக்கு மைனஸ் ஆச்சு. மீதி கேஷ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் சேல் பண்ணிவிட்டு எதுக்காக வெயிட் பண்ணேன்னா, திரும்பவும் அந்த காயின் குறைஞ்சுனா கண்டிப்பாக என்னோடய ப்ராஃபிட்டை மட்டும் வச்சு நான் திரும்ப பை பண்ணுறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த காயின் எப்படின்னா, அது லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம பை பண்ணோம். இது வந்து லான்ச்சுக்கு முன்னாடியே ப்ரீசேலேயே போய் நம்ம பை பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா 11ஆம் தேதி பேன்கேக்ஸ் வெப்பில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சேல் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5x போகும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள், இந்த குரூப்பில் கலந்துக்கிட்டு இதில் சேட் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அவங்களோட ட்விட்டர் பேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட ட்விட்டர் பேஜ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன், அவங்களோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் சின்ன சின்ன ஸ்க்ரீன் இமேஜஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது இந்த காயின் எதோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சொலிடிட்டி ஃபைனான்ஸில் வந்து ஆடிட்டிங்காக அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட மெயின் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 8505 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் தான் அந்த ஐடி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
இப்போ 7 hours முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதில் என்ன நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டைட்டனோ ஃபைனான்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்னப்போ நிறைய பேர் பை பண்ணியிருந்தீங்க, பெரிய ப்ராஃபிட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அதே போல் லிப்ரோ ஃபைனான்ஸ், ஒரு லிப்ரோ ஃபைனான்ஸுமே அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரியே பை பண்ணியிருந்தீங்க. அதாவது ட்ரெண்டிங் மாறிட்டுருக்கு, ஃபார்மிங்லேருந்து அடுத்த ட்ரெண்டிங் எப்படின்னா, நீங்கள் வாலெட்டில் வச்சுருந்தா ஸ்டேக்கிங் பண்ணாலே, உங்கள் வாலெட்டில் ஹோல்டு பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த ஈல்டு ஃபார்மிங் மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து இயர்லி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகமான பர்சன்டேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க எல்லாத்தையும் விட இவங்க வந்து பர்சன்டேஜ் அதிகமாக தராங்க அப்படின்னு இருக்காங்க. பட் இதில் என்ன வித்தியாசம்னா, இந்த லிப்ரோ ஃபைனான்ஸுக்கும் இந்த டைட்டனோ ஃபைனான்ஸுக்கும் இடையில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த இமேஜில் அது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிப்ரோலையும் இந்த டைட்டனோலையும் இந்த ஹை ரிஸ்க் அப்படின்றத ரெண்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓனர் வந்து சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது. பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபைனோ, அதில் ஃபைனோவில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரிஸ்க்குமே இல்லை அப்படிங்கிறத அவங்க கம்பேர் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு காயினுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து அவங்க கம்பேர் பண்ணி காட்டியிருக்காங்க. இதனாலேயே இந்த காயினோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ இதுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன், வேறு ஏதாவது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. எப்படியுமே ப்ரமோட் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதாவது ப்ரீசேல்னால் அவங்க வைக்கும்போது கண்டிப்பாக எங்கேயாவது ப்ரமோட் பண்ணுவாங்க. வேறு யாரை வச்சு ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது, ஒரு ரீசனாக ஒரு யூடியூப் சேனல், ஜஸ்ட் நான் அந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு 4 hours முன்னாடி தான் வந்து அந்த யூடியூப் சேனல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் அந்த யூடியூப் சேனல், நீங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்துட்டு போன வாரத்துலேருந்து ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் நான் நேற்றே வந்து பை பண்ணிட்டேன். பட் இப்போ தான் வந்து ரீசனாக அந்த காயினை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க போஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த 2 hours முன்னாடி வந்து இதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதா பாருங்கள், அல்லது நம்ம வீடியோவில் புரிஞ்சாலும் ஓகே. உங்களுக்கு அந்த விஷயம் தெரியலனா கண்டிப்பாக அந்த வீடியோவும் போய் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபை கிடைக்கும். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஐடியாவில் கலந்துக்கலாமா அப்படிங்கிறத பாருங்கள். எப்படி பை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட லிங்க் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களோட இவங்களோட ட்விட்டர் பேஜில் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைனா நம்மளோட டெலிகிராம் சேனலையும் நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் மறக்காமல் அதில் செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும், அல்லது ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, டேரெக்டாக வந்து பேஜ் வந்து கூகுளுக்கோ அல்லது வேறு ஏதாவது நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோனா அந்த ப்ரௌசருக்கு போகும். பட் இதே இன்டர்ஃபேஸ் தான் உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டில் ஓப்பன் பண்ணும்போது வரும். ஸோ இந்த லிங்கை காப்பி பண்ணி ட்ரஸ்ட் வாலெட்டில் போயிட்டு டேப்ஸ் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரௌசரில் பேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நிறைய டைம் அந்த நான் வீடியோ போட்டிருக்கேன், ஸோ பாருங்கள். பேஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். நீங்கள் வந்துட்டு மினிமம் $20 அல்லது $20 ஒர்த்தான பிஎன்பி கொடுத்து நீங்கள் வந்து பை பண்ணலாம். 20 மேலே, அதாவது 50 BNB வரைக்கும் நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, இதில் வந்து நான் ரிஸ்க் எடுக்கிறேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு லாஸ் அந்தளவுக்கு நடந்திருக்கு. ஸோ நான் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். $20 ஒரு பெரிய ரிஸ்க் கிடையாது. ஸோ இங்கே ப்ரீசேலில் நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது ரிலீஸ் மார்க்கெட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக டபுளுக்கு மேலே தான் சேல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா காயின் மார்க்கெட் கேப் வரும், ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்காக வரும்போது கண்டிப்பாக பெரிய அளவில் ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலந்துக்க விருப்பம் இருக்கவங்க தாராளமாக அதில் வந்து கலந்துக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான தெளிவான வீடியோ வந்து அடுத்த வீடியோ கூட நான் உங்களுக்கு தேவைப்பட்ட நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ப்ரீசேலில் வந்து பை பண்ண உடனே என்ன ஆகும்னா, உங்களோட பிஎன்பி வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபீஸ் போகும், 10 rupees அந்த மாதிரி போகும். அப்ரூவல் கேட்கும், அப்ரூவலுக்கு ஒரு 10 rupees போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் பை பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு $1 வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் போகும். அதுக்கப்புறமா அந்த காயின் வந்து பை ஆகிடும். காயின் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது, ரிலீஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ வாலெட்டில் காயினை காணும் அப்படின்னு தேட வேணாம், கண்டிப்பாக ஷோ ஆகாது. அதோட காண்ட்ராக்ட் அட்ரஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த காண்ட்ராக்ட் அட்ரஸ் நம்ம பேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த காயின் வந்து ஷோ ஆகும். ஸோ 11ஆம் தேதி வந்து இது வந்து பேன்கேக்ஸ் வெப்பில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நான் வழக்கமாக சொல்கிறது தான், இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்கள் பாருங்கள், தீர விசாரிங்க, அந்த டெலிகிராம் குரூப்லாம் போய் சேட்டெல்லாம் படித்து பாருங்கள். நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு பாருங்கள், அதுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் வருதா. ஏன்னா ஆக்சுவலி அந்த டெலிகிராம் சேனலில் வந்து அந்த ஓனரே இருக்கார். நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்கலாம், கொஸ்டின் ரைஸ் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களோட கேபிட்டல் வந்து சீக்கிரமாக நீங்கள் எடுத்துடணும், அதுதான் ரொம்ப சேஃபு. ஒரு வேளை ப்ராஃபிட் வந்துருச்சுனா நீங்கள் வெயிட் பண்ணவே கூடாது, உங்கள் கேபிட்டல் எடுத்துகிட்டு மீதி வர லாபத்தை அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். அது எந்தளவுக்கு போகுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.